கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது இருபத்தி ஐந்தாவது வசனம் லூகா பதிமூன்று இருபத்தி ஐந்து லூக் தேர்ட்டீன் டுவெண்டி ஃபைவ் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்திரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே இந்த இடுக்கமான வாசல் வழியாகி உட்பிரவேசிப்பதற்கு கால அவகாசம் ஆனால் அதுக்கப்புறம் இல்லைங்கிறது தான் இங்கே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு என்ன வீட்டஜமான எழுந்து கதவை மூடுற வரைக்கும் தான் அப்போ நமக்கு ஒரு சக சமயம் இருக்கு அந்த சமயத்திற்குள்ள நம்ம கர்த்தரை கண்டடைய வேண்டும் நீங்கள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்போது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது பழைய ஏற்பாட்டிலே சொல்றாரு அதே மாதிரி ஏசாய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வருஷத்துல கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஏன்னா மத்தேயு இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டு ஓமானத்தை சொல்கிறார் எப்படி ஒரு மணவாளன் வரும்போது பத்து கண்ணியல் போகிறாங்க அதில் ஐந்து பேர் பொக்தி உள்ளவங்க ஐந்து பேர் பொத்தி இல்லாதவங்க என்ன தூங்கிடுறாங்க எல்லாருமே தூங்கிறாங்க மணவாளன் வர்றாரு ஆனால் அவங்க அதுக்குள்ளே என்ன வாங்க போனாங்க அங்கே இல்லை அப்படியே அவங்க எல்லாம் வந்து சேர்றாங்க மற்றே இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பாருங்கள் அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கண்ணியிலும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்போ என்ன தேவன் எப்போ வரப்போறாரு எப்போ கதவை அடைய போகுதுன்னு தெரியாது அதனால் நம்ம எப்படி இருக்கணும் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே கத்தராயி ஏசுகிற சொல்றார் அப்போ இதே இதனுடைய ஒத்த பகுதி மத்திய ஏழாவது அதிகாரத்தில் நம்ம இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு உள்ள வர வசனங்களில் பார்க்குறோம் யார் பரலோகத்தின் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறேன் பிரவேசிப்பதில்லை ஏன் அந்த நாளில் வந்து அநேகர் என்னை நோக்கி உங்கள் நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைச்சோம் உங்கள் நாமத்தினால பிசாச துரத்தனும் உங்கள் நாமத்தில் அநேக அற்புதங்களை செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது ஆனவர் என்ன சொல்லுவார் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவார்னு அப்போ என்ன தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவனை நோக்கி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கூப்பிட்டுருங்க இல்லைன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது அதற்கான சகாயம் கிடைக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் வந்து சேர்ந்துருங்க அப்படி இல்லைன்னா ஆகும் நீங்கள் கதவு அடைக்கப்பட்ட பின்பு உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினோராவசனை சொல்லும்போது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்போ என்ன ஒரு கால அவகாசம் இருக்கும்போது நீங்கள் வந்துடுங்க அப்படி இல்லைன்னா உங்களை நான் அறியேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லக்கூடியதான் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இப்போ கத்தராயை இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்ன நீங்கள் உங்களுக்கு எப்போ கதவு சாத்தப்படும் தெரியல ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா நான் எல்லாம் வாழ்ந்துட்டு நான் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாவம் பண்ணி சொல்லிவிட்டு நான் உள்ளூவில் போயிடுவேன் ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் யார் இந்த உதாரணம் அதுதான் கல்வாரி சிலுவையில் ஒரு திருநர் இருந்தாலண்ணே ஆமாம் அவன் என்ன சொன்னான் கர்த்தாவே நீங்கள் பரலோ ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சிக்கொள்ளுங்கன்னு சொன்னால் உடனே அன்னைக்கு ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்துட்டாரு அதனால் நான் கடைசியாக சாக போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு ஒரு வரி சொல்லிட்டேன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு நான் பரலோகம் போயிடுவேன் அது வாழ்க்கை இல்லை எனக்கு அருமையான நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க இங்கே கர்த்தராய யேசு கிறிஸ்து என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குறாருனா நீங்கள் எப்போதும் ஆயத்தம் உள்ளவங்களா உங்களுடைய உள்ளான வாழ்க்கை அவருடைய வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கையாக நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுறீங்க அவரை நோக்கி நீங்கள் சேர்க்கக்கூடிய செய்யக்கூடிய காரியங்கள் அவருக்கு ஒரு பிரசித்தம் உள்ள காரியமாக இருக்குதா ஏன்னா நீங்கள் பண்ணுகிற காரியம் வெளியரங்கமான சொல்கிற காரியம் இல்லை ஏன்னா அவங்க கூப்பிடும்போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு தான் கூப்பிட்றாங்க கரெக்டாக வந்து க சொல்கிறாங்க ஆனால் தட்டுற நேரம் சரியில்லை இப்போது உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது எனக்கு அருமையான நல்லா கொள்ளும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இன்றைக்கு நீங்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்தோ கூப்பிட்டு நீங்கள் அவருக்கேற்றார் போல வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்தில் போகிறதுக்கு அவருடைய ராஜ்யத்துல உள்ளே போகிறதுக்கு ஒரு அனுமதி உண்டு ஆனால் கதவு சாத்தப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் இல்லை நான் சொன்னேன் இல்லையா இந்த திருடனை போல் கடைசி நேரத்தில் சொல்லிவிட்டு உள்ளே போயிடலான்னு அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலனா அது மாத்திரம் இல்லை உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் எப்படியோ வாழ்ந்துட்டு கடைசி நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவார் அக்கிரமக்காரரே உங்களை அறியேன்னு சொல்லிடுவார் அப்போ எல்லாமே நமக்கு சமயம் கிடைக்கும்போது மனந்திருந்தி கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோமா மகா கிருமையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் தாகப்பனே இதோ அந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கடைசி நேரத்தில் உள்ளே வர்றதில்ல நாங்கள் இப்போ சமயம் கிடைக்கும் போதே நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து இதோ மகனே மகளே உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய சமூகத்தில் வந்து சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இரு என்று சொல்லக்கூடிய காரியங்களை கேட்க எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மனாவில் சந்திப்போம்